சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆண்களுக்கு நிகராக இந்த சமுதாயத்தில் மகளிருக்கும் சம உரிமை, பணிக்கேற்ற ஊதியம், 8 மணி நேர பணி, வாக்குரிமை, பெண் அடிமைகளிலிருந்து விடுதலை ஆகியவற்றை வலியுறுத்தி பாரிஸ் நகர தெருக்களில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது. போராட்டத்தின் விளைவாக 1848 மார்ச் மாதம் இதே நாளில் பிரான்ஸ் புருஸ்லியனில் 2வது குடியரசை நிறுவிய லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தார். இந்த நாளே மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1975 சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. இந்த சிறப்பு பெற்ற நாளில் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து சிறப்பு பெற்ற மகளிர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். மகளிர் ஒவ்வொருவரும் தங்கள் உடல் நலனையும் மனநலனையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்வதன் மூலம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்றும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். மகளிர் தினத்துல மக்களிடம் நான் சொல்வது, பெண்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு பொறுமை காக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உடல் நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களைப் போல இல்லாமல் பெண்களுக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான காரணம் அதிகம். ஏனென்றால் ஒரு வயதில் பெண் வயதுக்கு வருகிறாள், ஒரு பெண்ணில் தாயாக மாறுகிறாள், இன்னொரு பருவத்தில் பேரிளம் பெண்ணாக மாறுகிறாள். அவர் வாழ்க்கையிலே, அவள் உடலிலே பல சுழற்சிகள் ஏற்படுகிறது. ஆண்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு நிலையிலும் பெண் தனது உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மனநலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஒரு சேர பாதுகாக்கும் பொழுதுதான் பெண் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பெண்கள் அனைவரும் சர்வதேச மகளிர் தினத்தில் தங்களுக்குள் மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து சமூக நலனுக்காகவும் தங்களின் நலனுக்காகவும் பாடுபட வேண்டும் என்று தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்கள் தங்களுடைய திறமைகளை தாங்களே அடையாளம் கண்டு வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்களை கூட துல்லியமாக செய்வது, த சென்ஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட், இது பெண்ணுக்கு அதிகம். இவற்றை விட இமோஷ்னல் ஸ்ட்ரென்த், எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி கொள்ளும்போது அதனை மன ரீதியாக தாங்குகிற தன்மை பெண்ணுக்கு அதிகம். இவையெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ். கொரோனா காலத்தில் பெண்களின் சமபங்கு என்ற பொருளில் தமது கருத்தை தெரிவித்தார் சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெயந்தி. உலகளாவிய பெண்ணியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் கரு பெண்மையும் ஆளுமையும். அது மட்டுமன்றி COVID-19 காலத்தில் சமபங்கு பெண்களிடையே என்ற இரு கரு கொண்டு இந்த ஆண்டு மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மகளிர் தங்களது பணியிடங்களிலும் பிற இடங்களிலும் தைரியத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு கட்டாயம் பெண்கள் சட்டங்கள் குறித்து தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறுகிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயந்தி. உலகில் உள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகளிர் தின வாழ்த்துக்களோட ஆரிஜின் எவ்வாறு வந்தது, அல்லது இதை நாம் பெண்களை எப்படியெல்லாம் போற்றுகிறோம், பெண்களை எப்படியெல்லாம் மதிக்கிறோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் வருஷந்தோறும் மகளிர் தினத்தில் நம்ம நிறைய மீட்டிங்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு வி ஆர் எஜுகேட்டிங் தெம். மகளிர்களை போற்றுறோம், பாராட்டுறோம், அவங்கள வணங்குகிறோம். காவல்துறையில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் உடலாலும் உள்ளத்தாலும் பலமானவர்கள் பெண்கள் என்று தெரிவிக்கிறார் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையாளர் பவானீஸ்வரி. வணக்கம் அனைவருக்கும். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் 2021 விமன்ஸ் டேயோட தீம் இருந்து சூஸ் டு சேலஞ்ச். அதாவது ஒவ்வொரு மகளிரும் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இந்த எல்லா நாட்டிலையுமே மகளிர் இருந்து ஒவ்வொரு நாளுமே வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் எங்களோட காவல்துறையில் இருக்கிற மகளிர் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சவால் தான். அவர்களிலிருந்து
பண்ணுற பெட்டிஷன் என்கொயரி ஆகட்டும், இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், அவங்க பல இடத்துல நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அதனால் அவங்களை வந்து உடலாலும் உள்ளத்தாலும் ரொம்ப பலமானவர்கள். மகளிர் அனைவரும் தங்களுக்கான உரிமையை போராடியாவது பெற வேண்டும் என்கிறார் காவல்துறையின் சென்னை மேற்கு மண்டல காவல் இணை ஆணையாளர் ராஜேஸ்வரி. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ நாள் வந்து நம்ம ஃபைட்டுக்காக, நம்ம ரைட்டுக்காக வி ஹவ் பீன் பெக்கிங், தென் வி ஹவ் ஸ்டார்டட் ஃபைட்டிங். நவ் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடச்சிச்சு. வில் என்ஷூர் தட் வி லீட் அண்ட் தி மென் ஃபாலோ. வி ஆல்சோ ஷுட் என்ஷூர் தட் வி ரீச் த டாப் அண்ட் வி மேக் அதர் விமன் ஆல்சோ டு ரீச் த டாப். திஸ் ஷுட் பி ஆர் மோட்டோ ஃபார் திஸ் பர்டிகுலர் விமன்ஸ் டே. வி வில் லீட் அட் இஸ். மகளிர் தினம் குறித்து தமது கருத்தை தெரிவிக்கிறார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு காவல் துணை ஆணையாளர் ஜெயலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நான் டெப்டி கமிஷனர் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங் ஜெயலக்ஷ்மி பேசுகிறேன். மங்கையார் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற பாரதியான் கூற்றுக்கிணங்க நம்ம அனைத்து துறைகளிலும் நம்ம பெண்கள் வந்து சிறந்து விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல்தான் காவல்துறையிலும் சிறப்பு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்திலும் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்த முதல் மருத்துவர் என்ற பெருமையை பெற்ற சமூக நல கல்வி குழும தலைவர் மருத்துவர் மனோரமா மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்கள் அனைவருக்கும், எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ சமீப காலமாக பெண்களின் சாதனை பல துறைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெடுத்து மேலே 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 வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க தான் அவங்களுக்கு ஏதோ தே ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருத்தராலும் அந்த மாதிரி விஷயங்களை அடைய முடியும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.